Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழா தமிழகத்தில் ஓராண்டு கொண்டாடப்படும். வைக்கம் விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக தொடர் புகார்கள். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு அதிக எடை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு அபராதம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த மனு மீது நாளை விசாரணை. வைத்திலிங்கம், ஜே சி டி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் ஆகியோரது மனுக்களுடன் சேர்ந்து விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் அஜித் வாழ்த்து. தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது வாழ்த்து தெரிவித்தார். வேலூரில் இஸ்லாமிய பெண்ணை வீடியோ எடுத்து ஹிஜாபை அகற்றச் சொன்ன விவகாரம். 7 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. நாடு முழுவதும் ஒரே நாளில் 3016 பேருக்கு கொரோனா தொற்று. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். மதுரையில் ஜல்ஜீவன் திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை என்று பொதுமக்கள் புகார். குழாய்கள் சேதமடைந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணை 4வது நாளாக முடங்கி கிடக்கிறது. தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. அம்பத்தூர் பால் பண்ணையிலிருந்து பால் அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டது தொடர்பாக பொறியியல் உதவி பொது மேலாளர் பணி இடைநீக்கம். தர உறுதி பணிகளை மேற்கொள்ளும் உதவி பொது மேலாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். சென்னை சென்ட்ரல் கோவை இடையிலான வந்தே பாரத் ரயில் வெள்ளோட்டம். ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் மோடி சேவையை தொடங்கி வைக்கும் நிலையில் அதிகாலையில் சோதனை. திருச்சியில் 3 முக்கிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் அமைக்க சாத்தியக்கூறு. 2 வாரங்களில் அறிக்கை தயாரிக்கப்படும் என தகவல். ஈரோடு பண்ணாரியம்மன் கோவிலில் குண்டமிழாவில் உற்சாகம். பக்தி பரவசத்துடன் களியாட்டம் ஆடிய பக்தர்கள். உசிலம்பட்டி அருகே கறவை மாடுகளுடன் பால் உற்பத்தியாளர்கள் சாலை மறியல். கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பாலை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம். சென்னை பூந்தவல்லியில் அதிவேகமாக சீறி பாய்ந்த ஆட்டோக்கள். பணம் வைத்து பந்தயத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது. மதுரையில் காவல்துறை வாகனத்தின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் ரேஸ். ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்கள் கைது. வரதட்சணை கேட்டு இளம்பெண்ணை அடித்துக் கொன்று தற்கொலை நாடகமாடிய கணவர் மாமியார் கைது. காஞ்சிபுரத்தில் திருமணமான 8 மாதங்களில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை. உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான பயணம். படிக்கட்டில் தொங்கியபடி கால்களை சாலையில் உரசியவாறு செல்லும் காட்சி. ஸ்ரீராம நவமியை ஒட்டி புரி கடற்கரையில் ராமர் மணச்சிற்பம். பிரபல மணச்சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் கைவண்ணம்.
வடமாநிலங்களில் ஸ்ரீராமநவமி பண்டிகை கோலாகலம். பாட்னாவில் பக்தர்களுக்காக 20,000 கிலோ லட்டு தயாரிப்பு. காஞ்சிபுரம் ஹார்ட்வேர்ஸ் கடை உரிமையாளரின் வீட்டில் காணாமல் போன 100 பவுன் நகைகள். விவசாய கிணற்றில் இருந்து 62 சவர நகை மீட்பு. கோவை மருதமலை முருகன் கோவிலில் மாதாந்திர உண்டியல் திறப்பு. 43 லட்சம் ரூபாய், 60 கிராம் தங்கம், 2 கிலோ வெள்ளி உள்ளிட்டவை காணிக்கையாக கிடைத்தன. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையை கடந்த 7 காட்டு யானைகள். பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தல். நாமக்கல் அருகே ஒரே லாரியில் அடைத்துக் கொண்டு செல்லப்பட்ட 36 எருமைகள் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி விசாரணை. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரிகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதாக தகவல். சென்னையில் தங்கத்தின் விலை உயர்ந்தது. சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 44,520 ரூபாய்க்கு விற்பனை. விதிகளை மீறிய புகாரில் கூகுள் நிறுவனத்திற்கு 1,337 கோடி ரூபாய் அபராத தொகை உறுதி. தேசிய நிறுவனங்கள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. துப்பாக்கி குண்டு கழிவுகளை பயன்படுத்தி நகைகள் தயாரிப்பு. கம்போடியாவில் நகை கலைஞர் அசத்தல். கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. சுவாசக் கோளாறு காரணமாக தீவிர சிகிச்சை. Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.